வணக்கம். இந்த காவலியின் ஊடாக நாங்கள் இரண்டாம் இலக்கத்தில் பிறந்தவர்களினுடைய குணாதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2, 11, 20 மற்றும் 29 திகதிகளில் பிறந்த இரண்டாம் இலக்கத்தை உடையவர்களினுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்க போகிறது சொல்லிதான் பார்க்க போகிறோம். இந்த இரண்டாம் இலக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களா. இந்த சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த இரண்டாம் இலக்கத்தை உடையவர்கள் வந்து சந்தேக புத்தி உடையவர்களா. இரண்டாம் இலக்கம் என்று சொன்னாலே முதலில் ஞாபகத்துக்கு வருவது இந்த சந்தேக குணம் தானா. இந்த சந்தேக குணம் காரணமாக அவர்கள் குடும்பம் ரீதியாக, சமூகம் ரீதியாக மற்றும் நண்பர்களிடையிலே வந்து பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமையும் கூட ஏற்படுமாம் இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள். 2 என்பது ஒரு முக்கியமான, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலக்கமாக காணப்படுகிறது. என்று சொல்லி பார்த்தமாக இருந்தால் இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள் 2 என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கண் 2, கை 2, கால் 2 என்பது போல 2 என்பது ஒரு மகிமையான, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலக்கமாக காணப்படுகிறது. இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள் வந்து சந்திரனின் ஆதிக்கத்துல பிறந்தவர்கள் என்பதால் நீர் எப்படி ஒரு இடத்தில் நிற்காதோ அதே போல பறந்துபட்டு செயற்படக்கூடியவர்களாம். இவர்கள் வந்து ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்களாம். பல விடயங்களுக்காக தீவிரமாக செயற்படக்கூடியவர்கள், சலனமான மனநிறைவு கொண்டவர்களாக காணப்படுவார்கள் இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள். இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள் வந்து எல்லோரோடும் சகஜமாக பழகக்கூடியவர்களாம், பாகுபாடு பார்க்க மாட்டார்களாம். இவர்கள் வந்து பல எதிர்ப்புகளை வாழ்க்கையிலேயே சந்திக்கக்கூடிய நிலைமையும் கூட ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள் வந்து அபாரமான ஞாபக சக்தி கொண்டவர்களாம். ஒரு விடயத்தை வந்து மறப்பது என்பது கடினமானதாக இருக்குமாம். அப்படியான ஞாபக சக்தி கொண்டவர்களாக காணப்படுவார்களாம் இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள். இவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டமான விடயமாக இருந்தாலும் அதிலே வெற்றி பெற்று தான் பார்ப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு முயற்சிக்கக்கூடியவர்கள் தான் இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள். இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள் வந்து பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்களாம். அதாவது கவலையில் இருப்பவர்களுக்கு வந்து நகைச்சுவை கூறி அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களும் சந்தோஷம் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள். இவர்கள் வந்து அவசர புத்தி உடையவர்கள் என்பதனால் பல பிரச்சனைகளையும் கூட அந்த விடயத்திலே அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய, முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படுகிறது. இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள் வந்து பழைய ஞாபகங்களை வீட்டி பார்த்து சிறு சிறு விடயங்களுக்காக வேதனைப்படக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் பொறுமை, சகிப்புத்தன்மை மற்றும் முதியோர்களின் சொல்லிற்கு மரியாதை கொடுத்தல் ஆகிய சிறப்பான பண்பும் இவர்களிடம் காணப்படுகிறது. இந்த இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்கள் வந்து இவ்வாறான குணாதிசயங்கள் கொண்டு காணப்படுகிறார்கள் என்பது இந்த காணொலியின் வாயிலாக கண்டிப்பாக பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்களும் கூட இரண்டாம் இலக்கத்துல பிறந்தவர்களாக இருக்கலாம். ஆகவே இந்த காணொலியின் வாயிலாக பதிவிடுங்கள், உங்களுக்களும் இவ்வாறான சிறப்பான குணாதிசயங்கள் இருக்கிறதா என்பதையும் பதிவு செய்யுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். ஒவ்வொரு இலக்கத்திலும் பிறந்தவர்களுடைய காணொலிகளை நாங்கள் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் தமிழகம் வானொலிக்கு உங்களுடைய ஆதரவையும் நல்குங்கள் என்பதையும் இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு இந்த இரண்டாம் இலக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து பிறருடைய பேச்சிற்கு மதிப்பளித்து செயல்படக்கூடியவர்களாம், அதே இடத்தில் தங்களுடைய பேச்சுக்கு எந்த இடத்தில் முக்கியத்துவம் கிடைக்கவில்லையோ அந்த இடத்தில் கோபம் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்களாம். மற்ற இலக்கத்தில் பிறந்த மற்றொரு உறவினர்களின் இயல்புகளோடு மற்றொரு காணொலியின் வாயிலாக சந்திக்கலாம். அதுவரை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள், உங்களுடைய விருப்பத்தையும் தெரியப்படுத்துங்கள். மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம். நான் உங்கள் அன்பின் தேனிலா. நன்றி.